ஸோ ஹாய் கைஸ் நான் நித்திலன் தண்டபாணி. சென்னைக்கு உண்டான வீடியோவில் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, ஒளிவுடல் பயணம். ஸோ அது பற்றின ஒரு சில தெளிவுகள்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு கான்செப்ட் பேசும்பொழுது அது தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் வருது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று பார்த்த வீடியோலேயே பார்த்துக்கங்களேன், நேற்று பார்க்கும்பொழுது வீடியோவில் பார்க்கும்பொழுது நிறைய பேர்த்துக்கு என்ன சந்தேகம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம உடல் விட்டு அந்த ஆன்மா வெளியே போகும்பொழுது வேற ஒரு ஆன்மா நம்மளுடைய உடலை பற்றிட்டால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து திருப்பி இந்த உடலுக்கு வர முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தேகங்கள் இருந்தது. குரு மூலமாக வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஐடியாஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு எல்லை இது போயிட்டார் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று அந்த ஒரு 15-20 ஆன்மாக்கள் இருந்தது. ஆண் பெண்ணுன்னு உருவமே இல்லைன்னு சொன்னீங்களே, அங்கே வயசானவர்னு ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க, பெண்கள் இருந்தாங்க ஆண்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இன்னொன்று அவர்கள் மேலே வந்து ஒரு வெள்ளி இலை போல் அவர்களுக்கு மேலே அந்த உடை போல் இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார்னா, அது அந்த உடையெல்லாம் வந்து கிடையாது, அதெல்லாம் வெறும் ஹாலுசினேஷன் தான், நம்ம பிறக்கும்போது துணியோடு பிறக்கலை, நம்ம போகும்பொழுது அப்படி தான் இருப்போம். ஸோ சாமிங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு ஹாலுசினேஷன், ஒரு மாயத்தோற்றம் தான், கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஏன் வந்து ஒரு வீடியோ பேசும்பொழுது அதற்கு ரிலேட்டடாக முன்னாடியே கண்டென்ட் போட்டிருந்தாலும் அதை பற்றி பேசுறதில்ல அப்படின்னு சொன்னால், சும்மா நை நையின்னு இது அங்கிருக்கு போய் பாருங்கள், இது அங்கிருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, இப்போ சொல்லக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ இருக்காது, சொல்கிற வர்றதை சொல்கிற மாதிரி இருக்காது, அது அது வீணாக போன மாதிரி ஆகி போகிறோம். அதனால தான் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவாக சொல்லிகிட்டே போகிறது. இப்போ திருமந்திரமே எடுத்துருக்கோமே, முதல் தந்திரத்தில் உடலே வந்து தேவையில்லை, உடல் மேலே பற்று வைக்காதேன்னு சொல்லக்கூடிய அதே திருமூலர் மூன்றாவது தந்திரம் போகும்பொழுது, நான் இந்த உடலை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, நான் முன்னாடி அதை சொன்னேன்ப்பா இந்த இடத்துல, இதை நான் சொல்கிறது இல்லைன்னு அதை படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அதை ஃப்ளோவாக பேசிகிட்டே போகிறது. அப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம் இன்ன காரணம் தான் இது, அப்போ இந்த இதை சொல்லும் பொழுது இதற்கு உண்டான அந்த கருத்து வந்து அங்கே இருக்குது, அப்போ நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதானே இது. இதில் பெரிய ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லைல்ல. சின்ஸ் புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. இந்த முன்னாடி போட்ட வீடியோஸ்னால் எது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சேனலில் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்குது, என்டி டாக்ஸில் வந்து ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு தெளிவான அர்த்தம் கிடைக்கும். சரி, இது ஒரு பேஸ் ஒரு ப்ரிஃபேஸாக வச்சுட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண் உலகம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் இருக்குது, அது என்னன்னு கேட்கும்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள்னால உருவான ஒரு இடம் தாங்க இந்த ஆண் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம அந்த இடத்த நம்ம எப்படி கற்பனை பண்ணுறோமோ அது போல் அந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது நமக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட் இருக்காங்க, அதாவது நம்மளை விட ஒரு அறிவில் முதிர்ந்தவர்கள். நம்ம பார்த்து இந்த பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, நீ பார்த்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன், உனக்கு மேலேயே நான் பார்த்துருக்கேன்லாம் அந்த இது பேசுவாங்கள்ல. ஸோ சிமிலராக தான் அந்த மாதிரியே தான் நம்ம க்ராஸ் பண்ணி வந்த அதே பார்த்து தான் அவங்களும் க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ நம்மளை விட அவங்களுக்கு அனுபவமும் பக்குவமும் ரொம்ப அதிகம், அவர்கள் நம்மளை வந்து மேலே தூக்கி விடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு பாஸ் மாதிரியோ இல்லை நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு அடிமை மாதிரியோ இல்லை, அவங்களும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அந்த இடமும் அந்த மாதிரி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே ஹையரார்க்கி கிடையாது, அது லீனியராக இருக்கும், எல்லாருமே ஒரே அளவில் தான் மரியாதை இருக்கும், பக்குவத்திற்கு ஏற்றார் போல் நம்ம முன்னாடி போய்கிட்டே இருப்போம், இவ்வளோதான். சரிங்களா, இதில் நம்ம வந்து தெளிவாக என்றைக்குமே இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது அந்த மேல்நிலை ஆன்மாக்கள் நம்ம கண்ணுக்கு எப்படி, அதாவது நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அவங்க தெரிவாங்க. அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு 10 பேர் இருக்கும் நம்மளுடைய ஒரு கிளாஸ்ன்னு வச்சிங்க, அந்த ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கும், ஒரு வாத்தியார் ஒரு ட்ரெஸ் போட்டு தான் வர மாதிரி தான் நம்ம இங்கே பார்ப்போம். ஆனால் அங்கே ஆன்முலகத்தில் வந்து 10 பசங்க 10 பிறவிகள் எடுத்திருப்பாங்க, வெவ்வேறு கல்ச்சர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு எண்ணமும் ஒரு தோற்றமும் இருக்கும், அது ஆணாக பார்க்கலாம் பெண்ணாக பார்க்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சோல் கைடினுடைய அந்த உருவம் வந்து வித்தியாசம் இருக்கும், போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அவங்க இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ரூம்ங்கிறது கூட இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த என்வாயன்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஆன்முலகம் அப்படிங்கிறது எண்ணங்களுக்கு அதிகமான பிரதிபலிப்பு கொடுக்கக்கூடிய இடம். காரணம் என்ன, எண்ணங்கள் தானே நம்மளுடைய பிறப்புக்கே உண்டான காரணம். அப்போ எண்ணமற்ற நிலை போகும்பொழுது அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பிரம்ம நிலை அப்படின்னா என்ன, எண்ணமற்ற நிலை, அந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ ஆண் உலகத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் பிரம்ம நிலை கூட கலக்கும் பொழுது, இறைத்தன்மை கூட கலக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுது, அங்கே ஏதுமற்ற தன்மை போகுது, அப்படின்னா எண்ணமற்ற நிலைக்கு போகிறோம். ஸோ அந்த ஆண் உலகத்தையும் தாண்டி மேலே போகக்கூடியது தான் பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஆண் உலகம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுபோல் அந்த இடமும் இருக்கும், அதில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. இந்த ஒரு புரிதலுக்காக, அதாவது நம்மகிட்ட சொல்லும் பொழுது நம்ம கண் முன்னாடி எல்லாம் பார்க்குறோம், சின்ன வயசு நடு வயசு பெரியவங்க ஆண் பொண்ணு இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லும்பொழுது அது அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆன்மாக்களுக்கு வந்து உருவமே இல்லைங்கும்பொழுது எப்படி வயசானவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு இருப்பாங்க, அந்த சோல் குரூப்புக்கு அவர் அப்படி தெரிஞ்சால் தான் அவங்க சொல்கிறத கேட்பாங்கங்கிறது அவங்களுடைய மென்டாலிட்டி. ஸோ அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே அவங்க இருந்து அந்த விஷயத்த சொல்லுவாங்க.
இந்த கரிகாட்சோழனுடைய ஒரு வரலாறுல ஒன்று இருக்குதுங்க. சின்ன பையனாகவே அவருக்கு அரசு இது கொடுத்துருவாங்க, அவர் அரசர் ஆயிடுவார். அப்போ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரியவங்க வருவாங்க, ஒரு நடு வயசு ஒருத்தவங்க வருவாங்கன்னு வச்சுங்களேன். சின்ன பையன்கிட்ட போய் நான் வந்து இது கேட்குறதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி நிற்கும்பொழுது, சரி நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்றவர். அடுத்த நாள் அங்கே வரும்பொழுது அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, தலையில் ஒரு வெள்ளை முடியோடு இருக்கிற மாதிரி ஒரு டோப்பா போட்டு உட்காந்துட்டு இருப்பார். இப்போ எங்கிட்ட கேட்பீங்களா எனக்கு வயசாகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதை தான் வந்து இதை பார்த்து தான் ஆங்கிலேயர்கள் பண்ணாங்கன்னு சொல்லலை, பட் இதை சைக்கலாஜிக்கலாக நாங்கள் சொன்ன மாதிரி ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஜட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் முடி தொங்கின மாதிரி இருக்கும். ஸோ வயதானவர்கள் அதிகமாக ஒரு அறிவுள்ளவர்கள்னு நம்ம மனசில் ஒரு இது இருக்குது. அப்போ அந்த 1000 பேர் சொல்கிறது கேட்கணும்னா ஒரு வயசானவர் சொன்னார்னா அவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்குது, அவர் சொல்கிறத கேட்போன்னு ஒரு மனோநிலையில் அவங்க இருந்திருப்பாங்களோ என்னவோ, அந்த உயர்நிலையான்மை ஒரு வயதான தோற்றத்தோடு அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு தானே லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வல் என்ன இருக்குது, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க, நீங்கள் அப்படி ஏஞ்சல்ஸ்னு இருக்காங்கன்னு நம்பியிருக்கீங்க, ரக்கை இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க. அப்படி வந்தால் தான் நீங்கள் நம்புவீங்கன்னா, உயர்நிலையான மக்கள் உங்கள் மனோநிலைக்கு ஏற்றார் போலவே அந்த ரக்கை இருக்கிற மாதிரி அந்த உருவத்தோடு தான் அவங்க வருவாங்க. உண்மையாலுமே அப்படியெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம என்ன சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமோ, என்ன உருவத்தில் வந்தால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமோ, அந்த உருவத்துலேயும் அந்த பாவனையிலையும் அவர்கள் கண்முன்னே தோன்றுவார்கள். யோகவா சிஸ்டமில் என்ன இருக்குது, ஒருத்தர் இதுவும் சொல்லியிருந்தார், என்னங்க நான் யோகவா சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்தேன், இந்த ஆன்மூலகம் பார்த்தேன், ஒன்றுக்கு ஒன்று கோரிலேட்டே ஆக மாட்டேங்குது. அது எப்படி கோரிலேட் ஆகாமல் போகும், எல்லாமே ஒன்று தானே. இதே விஷயந்தான் யோகவா சிஸ்டம்லேயும் இருக்குது. நீ இறந்தோன்னே எங்கே போகிற, நீ எங்கேயுமே போகிறதில்ல, அப்போ நான் என்னவா ஆகிறேன், நீ ஏதுமற்ற தன்மைக்கு போயிடுற, இதுதான் ஆன்மூலகம், இதுதான் பிரம்மநிலை, நீ எங்கே போகிற, நீ எது எல்லாமே உனக்கு தெரியும். அப்படின்னா நீ இங்கிருந்து எங்கேயோ இருக்கக்கூடிய அணுவும் கூட உன்னோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நீ ஏதுமற்ற தன்மைக்கு நீ போயிடுற இறந்த உடனே. அப்போ எதுக்கு எனக்கு பிறவிகள் அப்படிங்கிறது எப்படி வருது, என்னோடய எண்ணங்கள்னாலையும் இந்த காலத்தில் இந்த உடலை நான் எடுத்து வரும்பொழுது நான் யோசிச்சுதான் எனக்கு சரியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிறப்பை நம்ம எடுத்துக்கிட்டு வரோம், அவ்வளோதான். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல இந்த லீலாவதி கதையில் பார்க்கும்பொழுது அவருடைய கணவன் இறந்துருவார்ல, அவர் பார்த்தீங்கன்னா பல அண்டங்கள் தாண்டி யமலோகமெல்லாம் போய் அந்த துன்பங்களை அனுபவித்து அந்த இடத்துல பிறக்கிற மாதிரி வரும். அங்கே இறந்ததுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து பிறகு வரும், அதே மாதிரி ஒரு ட்ராவலில் இங்கே மாதிரி வர மாதிரி வரும். அப்போது ராமர் கேட்பார், என்னங்க நீங்கள் இங்கேருந்து எங்கேயுமே போகிறதில்லை, நீங்கள் இந்த ட்ராவல் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்பார். வாழும் காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ ஆழமாக நம்பியிருப்ப தெரியுமா, சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் செஞ்சதுக்கு எனக்கு பாவம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ நினச்சிருப்ப இல்லையா. அந்த நினப்பு நீ இறந்ததுக்கப்புறமும் ஆழமாக ஊன்றி நின்றுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீ அதெல்லாம் நடக்கிறதா உனக்கு கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைகள் எல்லாம் போய் அந்த கற்பனைகள் எல்லாம் நீ அனுபவிச்சு தான் நீ அடுத்த இடத்துக்கு போவே அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அது நடக்கும், நடக்காது, நடக்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருப்ப. யோகவா சிஸ்டமில் வரலையா பாருங்களேன், அந்த லீலாவதி அந்த அந்த ஒரு 4-5 வீடியோ இருக்கும், எடுத்து பாருங்களேன், இதே வார்த்தைகள் அதில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் பொழுதே நீங்கள் நல்ல எண்ணங்களோடவும் என்ன இறைத்தன்மைனா என்ன இறைவன்னா என்னன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே போக 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 நம்ம உயர்நிலை அடைஞ்சிட்டே வருவோம். ஏன், அங்கே மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நல்லாவே தெரியும் எது ஒன்றுமே இங்கே இந்த உலகத்தில் பார்க்குற மாதிரி இறைவனுக்கு அந்த ஒரு உருவம் கொடுத்து இத்தனை வகையான இறைவன் இருக்கா, சாமி இருக்கா, அதா இதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நம்மளாக உருவாக்கிக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். பட் அதை சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையில் நம்ம இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நமக்கு ஏற்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது அந்த ட்ரெஸ்ஸு, அது ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸு கிடையாது, அது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நம்மளை மேலே ஓ இது இங்கேருந்து செஞ்சு போகிறோம், நம்மளுக்கு ஒரு பக்குவம் இல்லை, ஒருத்தர் துணி இல்லாமல் பார்க்குறோம், எல்லாருக்குமே வந்து துணி இல்லாமல் பார்த்தா வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு இருக்குமா, ஒரு சிலருக்கு அருவறுப்பாக தோணலாம், ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி கிளுகிழுப்பாக தோணலாம். ஆன்மூலகம் போயும் கிளுகிழுப்பாக தோன்றதுக்கும் அருவறுப்பாக தோன்றதுக்குமா அங்கே போகிறோம், இல்லையே நம்ம ஒரு நல்ல நிலை அடைகிறதுக்கெல்லாம் போகிறோம். அப்போது அந்த மேலே வந்து ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு பிம்பம் நமக்கு வந்து தெரியும், ஆன்மாக்களுக்கு உருவமே இல்லையே, அப்புறம் எங்கே போய் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதுக்கு, அது நமக்கான ஒரு ஒரு தோற்றம் அந்த மாதிரி. தவிர அந்த ஒளி இருக்கும், அவங்கள சுற்றி ஒரு அந்த ஆறா இருக்குது பார்த்திங்களா, அது அவங்கள சுற்றி இருக்கும். இப்போ நம்மளுக்கே ஆறா இருக்கும், ஆனால் அவங்களவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்காது. உயர்நிலை அடைய 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 அந்த ஒரு ப்ரொட்டக்டிவ் லேயர் அவங்களுக்கு பெருசாகிட்டே வருங்க, அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஆறா வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஆறா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அவுட்டர் லேயர் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கலர் நம்மளால் பார்க்க முடியும். இதனால தான் பார்த்தோம்னா ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் இருக்குல்ல, என்னுடைய ஆறா வந்து என்னுடைய என்ன சுற்றி இருக்கக்கூடிய நிறம் எப்படி இருக்குன்னா ஆரஞ்சில் இருக்குது, டார்க் ப்ளூவில் இருக்குது, க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லைட்டு ப்ளூ கலரு, பர்பிள் கலரு, ஆசீவகத்தினுடைய நிறங்க வேறு ஒன்றும் இல்லை. ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் இருக்குது, பார்த்துருக்கமே அந்த ஆசீவகத்தினுடைய இது போட்டே தம்னெயில் போட்டே போட்டிருக்கினேன். அப்போது இது எல்லாம் அப்படியே பார்த்து கோர்வை நம்ம பண்ணிக்கணுங்க, ஒரு ஒரு வீடியோலையும் நான் கோத்துட்டே இருக்க முடியுமா, நம்ம தான் அதை வந்து கோர்வையாக பார்த்து புரிஞ்சுக்கணும்.
அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு லிங்க் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு இது தான், ஸோ இதுக்கு இது தான் சொல்லியிருக்காங்க, அப்போ இதுக்கு ஒரு மாற்று கருத்து மாதிரி இருக்கே, அதில் இருந்தது இது ஏன் இருந்தது, அப்போ வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் இதுக்கு உண்டான லிங்க் இருக்கா, அப்போ இதுக்கு ஒரு அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு கேள்வி கேட்கலாம். நம்மளாக ஒரு டிக்ளரேஷன் வந்துடுறது அப்படிங்கிறது தவறு. இதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான். இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுனால நம்மளுக்கு ஞானம் வந்துட போகிறதில்ல. நான் படித்து படித்து சொல்கிறது என்ன, நீங்களும் அந்த நூலை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நான் வந்து ஒரு ஒரு டாப்பிக்கை பேசுவேன், அப்புறம் ஒரு ஒரு 4-5 நாள் கழித்து இன்னொரு தடவை நான் அதனுடைய கண்டினியூவேஷன் பேசுவேன். நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த முந்தின பார்த்த வீடியோ மறந்துருப்பீங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை எடுத்து படிக்காத வரைக்கும் உங்களுக்கு புரியும். நான் தான் சொல்கிறேன், நான் எந்த புக்கிலேருந்து படிக்கிறேன், எந்த பப்ளிகேஷன்ஸு, நான் எல்லாமே சொல்லி தானே சொல்கிறேன். நீங்களும் அதை கொஞ்சமாவது எடுத்து படிக்கணுங்க. கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் புரியும். பெரிய ரூபாயோ தொகையோ ஒன்றும் இல்லை, 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா இதுதானே நம்மளுக்கு அந்த புக்குக்கு உண்டான காசு. வாங்கி தைரியம், கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள். அப்படி எல்லாம் இல்லை, எனக்கு வந்து இந்த உலகம் என்ன சொல்லி தந்ததோ அது மட்டும்தான் அப்படின்னு. அந்த உலகம் வந்து இதுவும் தான் இந்த உலகம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரு கட்டுக்குள்ளே தான் இருப்பேன். நான் வந்து இந்த உலகம் வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம், அதுக்குள்ளே தான் நான் இருப்பேன். அதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறில்லை. உங்களுக்கு அந்த நிலை இப்போதைக்கு மாறுறதுக்கு இல்லை, மாறக்கூடிய நாளும் வரும். அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம், எதுவுமற்ற ஒரு தன்மையில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. இறைவன் கிடையாது, இறை தன்மை அப்படிங்கிறது தான் சரி. எல்லாருமே வசிஷ்டர் முதல் கொண்டு எல்லா ஆன்ம உலகத்தில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க, இறைவனுக்கு உருவம் இல்லை, இறை தன்மை தான் அங்கே இருக்குது. அங்கிருந்து எங்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஃபீல் தான் பண்ண முடியுது எங்களால் அப்படிங்கிறாங்க. ஸோ இறைவன்னு அங்கே ஒரு நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாகவே எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே அந்த இறை தன்மை தான் இருக்குது, நீங்களும் அந்த இறை தன்மையாக தான் மாற முடியும். இறை தன்மையினுடைய நிலைப்பாடு என்ன, ஏதுமற்ற தன்மையாக இருக்கிறது. ஏதுமற்றது அப்படின்னு சொன்னால் எதுவாது ஒன்று ஆகுது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான சோர்ஸ் என்ன, எண்ணங்கள் தான் சோர்ஸு. எண்ணம் இல்லைன்னா எதுக்கு நம்ம வந்து இங்கே ஒரு உருவம் எடுத்துகிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இறைத்தன்மை என்னவாக இருக்கும், எண்ணமற்ற தன்மையில் தான் இறைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கும்பொழுது, எல்லாம் தெரிந்த நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு கோபம் வருமா, உங்களுக்கு ஏதாவது ஆசாபாசம் வருமா, உங்களுக்கு ஏதாவது தன்மைகள் இருக்குமா, ஒன்றுமே இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது. அப்போது இதை வந்து எப்படி விளக்கி சொல்கிறாங்கன்னா, தவறே செய்தாலும் கூட அந்த தவறு செய்பவர்களையும் வந்து அரவணைச்சி இது பண்ணக்கூடாதுப்பான தூக்கிட்டு போகிறது இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேல் உலகம் அப்படி தானே இருக்குது. அப்போது தவறு செய்பவனையும் அரவணைச்சதுக்கு யார், தாயினுடைய குணம் அது. அப்பா கிட்ட கூட நாலு அடி விழுந்துடும், ஆனால் அந்த இறைவனுடைய தன்மை பாருங்கள், தவறு செய்பவனையும் அப்படியே அணைச்சி தப்பு பண்ணாதே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதான். தாயினுடைய குணம் அன்பு, அதனால தான் இறைவனை வந்து அன்புக்கு சுரூபமாக காட்டி கொடுத்துருக்காங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், திருமந்திரத்தில் இருக்கிறது. அன்பே சிவமாவது யாரும் அறிகள சம்திங், சாரி நான் மறந்துட்டேன், பட் அந்த பாட்டு இருக்குது, 270வது பாட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க உண்மையாலுமே. இங்கே நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க, இது சும்மா இங்கே இருக்கிறது. இது ஒரு 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 வெட்டி பந்தாக பண்ணக்கூடிய இடம். இங்கே வேறு நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இது இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம இருந்துட்டு போக போகிறோம், அவ்வளோதான். அடுத்தது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது எதுக்குங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எங்கிட்டேன்னு இல்லைங்க, நீங்கள் யார்கிட்டையுமே கேட்காதீங்க. என்ன ஆயிரும்னா, நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடுங்க, உங்களுடைய ஃபீலை நீங்கள் இழந்துருவீங்க. உங்களுக்கு நடக்கிறது சரியாக தவறாங்கிற ஒரு டவுட் வந்து ஒரு ஒரு குருக்கிட்ட கேட்டிங்கனாலுமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல மாட்டார். அது இது சரியாக தவறாங்கிறதோட நிறுத்திக்கு வர, அவ்வளோதான், பரவாயில்ல பண்ணு பார்க்கலாம் அப்படின்ருவாங்க. ஏன்னா இது நீங்கள் தான் உணரணும். அடுத்தவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்காது, உங்களுக்கு நடக்கிறது இன்னொரு ஆளுக்கு நடக்காது. நீங்கள் அடுத்தவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது சரியாக வராதுங்க. இப்போ நான் வந்து எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அனுமார் பார்த்துருக்கேன், சிவனை பார்த்துருக்கேன், விஷ்ணுவை பார்த்துருக்கேன், ஆதிசேஷனை பார்த்துருக்கேன், முருகர் என்னை அழைச்சி தான் வந்து தேவலோக கன்னியர்களை பார்த்துருக்கேன், நடனமாடி போய் அந்த வானத்தில் வந்து அப்படியே நடனமாடி போய் அங்கே இதுக்கு விழாக்கு போன மாதிரி அங்கே கோயில் இருந்தது பார்த்துருக்கேன், விழா இருந்திருக்கு. முருகன் என்னை அழைச்சி தான் நான் முதல் தடவை மாலை போடுறதுக்கு போயிருக்கேன். ரொம்ப ரீசெண்டாக 10 நாளைக்கு முன்னாடி புத்தரை பார்த்துருக்கேன், என் கூட ஏதோ பேசினார், என்னென்னு பேசினார் மறந்துட்டேன். நேற்று அந்த ஆன்மூலக ட்ராவல்னு சொல்லிட்டு நேற்று ட்ரை பண்ணினேன், ஒரு ஏதோ ஒரு ஆன்மா பார்த்தேன். நான் நின்றுட்டுருக்கேன், நான் பார்க்குறேன், அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி நடந்து இதெல்லாம் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். இதெல்லாமே நீங்கள் ஒரு ஆள் அங்கே நிஜமாலுமே இப்போ முருகன் சிவன் இருக்காருன்னு நம்பக்கூடிய ஆட்களும் உண்டு. அப்படி இல்லைன்னா இவன் கதை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. இதனால் என்ன பயன் இருக்குன்னு எனக்கு புரியல. நான் பண்ணினேன்னா எனக்கு என்னமோ காரணத்தினால் இது தெரிஞ்சுது, ப்ராக்டிஸ் பண்ணாதனாலையும் தெரிஞ்சுது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் தெரியுது. ஸோ அது ஒரு வேரியேஷன், இது ஒரு வேரியேஷன், அவ்வளோதான். இது உங்களுக்கும் நடக்கணும்னு ஏதாவது இருக்கா,
இது நான் சொன்னதை விட அபரிமிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நடந்ததே ஐயோ எனக்கு நடக்கலையேன்னு நான் யோசிக்க முடியுமா? முடியாது. அவங்க 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 போல பார்த்துட்டு இங்கே போக போகிறோம், அதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறதுல பயனே இல்லை. இந்த பரீட்சையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு உனக்கு எவ்வளோ மார்க் வரும், உனக்கு எவ்வளோ மார்க் வரும், உனக்கு எவ்வளோ மார்க் வரும், என்ன பண்ணுறது? நம்ம மார்க்கு தான் நம்மளுக்கு முக்கியம், அதுதான் நாளைக்கு நம்மளோட ரிப்போர்ட் கார்டில் வரும். ஸோ அதனால் அடுத்தவங்க கூட அந்த ஒரு கம்பேரிசனோ அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே தேவையே இல்லை. அதை நம்ம கேட்கும்பொழுது அடுத்து வாயொட்டாமல் அப்படியே நமக்கும் வரும், எனக்கு இது என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி. அது ஒரு உங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும், அதில் அர்த்தமே இல்லை. இப்போ நான் என்னோடய அனுபவங்கள் எல்லாம் சொல்லிட்டேன், இது இப்போ என்ன ஆகிப்போச்சு, இதனால் ஒன்றுமே இல்லையே. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் ஏதாவது இருக்கா இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களால் யாருக்கிட்டையும் ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அனுபவிச்சு பார்க்கலாம். இதை யார்ட்டையாவது சொல்லும் பொழுது நம்மளை நாய்க்கு கூட மதிக்க மாட்டானுங்க. வேறு என்ன பண்ணுறது, அது நம்மளுடைய அனுபவம். அப்போ அவன் அவனுக்கு கிடைக்கல, என்னை அறியாமல் நான் சொல்லிவிட்டேன் பார்த்தீங்களா, பாவம் அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லி. அப்போ இந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷத்தையும் ஒரு சிலர்னால தான் அனுபவிக்க முடியுது. எதனால்? இது இருக்குதுன்னு நம்பி அதை வந்து அவங்க வந்து மேலெடுத்து போகக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால. திருப்பவும் பார்த்துக்குங்க, இது உங்களுடைய எண்ணங்கள்னால தான் நடக்குது. ஏன்னா எண்ணங்கள் தான் எல்லாமேனு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்களே, இது அப்போ இதெல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் தானே, இது கற்பனை தானேன்னு சொல்லி அந்த ட்விஸ்ட் அடிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. அதெல்லாம் அப்படியே பேசாமல் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அமைதியான ஒரு மனநிலையில் உட்காருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய எண்ணங்கள்னால் நீங்கள் கற்பனை இதை எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. தியானத்தில் உட்காரும் பொழுது இதெல்லாம் தெரியும் பொழுது, தியானம்ங்கிறது என்ன, எண்ணமற்ற நிலையில் உட்காரும் பொழுது தான் இதெல்லாமே தெரியும். அப்போ இது உங்களுடைய கற்பனை கிடையாதுங்கிறதுல இதுலேயே நம்ம வந்து ஊர்ஜிதமாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். தியானத்தில் உட்காரும் பொழுது தான் இது அத்தனையும் தெரியும். தியானம்ங்கிறது எண்ணமற்ற நிலை. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று டேட்டாவை ஃபீட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து இங்கே பிக்சரைஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் உட்காரும் பொழுது தான் இங்கே எல்லாமே உங்களால் உணர முடியுது. ஸோ இது உங்களுடைய கற்பனை இல்லைங்கிறதுல நல்லா ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு சிலருக்கு துரிதமாக நடக்கும், ஒரு சிலருக்கு காலம் பிடிச்சு நடக்கும், ஆனால் எல்லாருனாலையும் செய்ய முடியும். இதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்தது, இந்த ஆன்ம உடல் பயணம் செய்யும் பொழுது நமக்கு வந்து நம்ம உடம்பு வேறு ஒரு ஆன்மா பிடிச்சிக்குமா, வேறு ஒரு ஆன்மா நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து நம்ம அனுமதி கொடுக்காமலாம் பிடிக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த வெள்ளி இழை இருக்குது பாருங்கள், இந்த சில்வர் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆன்மாக்கள் வந்து அதை வெட்டி விடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டால் உண்டு. அப்போ எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், குரு மூலமாக இருந்து பண்ணுறது நல்லது. இன்றைக்கி எந்த குருவுக்கு தெரியுதுன்னெலாம் தெரியாது, அதனால் லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்லி இதற்குண்டான வழி இருக்குது, சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அமைதியாக பேசாமல் உட்காந்துட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடுகிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுடைய கனவுகள் மூலமாகவோ ஏதாவது இந்த நீங்கள் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு மெசேஜ், ஒரு காரில் ஒரு கோட் இருக்கும், திடீர்னு இப்படி பார்ப்பீங்க ஒரு போஸ்ட்டில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீ வந்து ரெடியாக இருக்கே, இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன்ஸ் வரும்பொழுது அவங்க கூட உங்களால் உங்களுக்கு தெரியும், அந்த இன்ட்யூஷனில் தெரியும், உங்களுக்கு கனவுகளில் தெரியும், ஏதோ ஒன்று பேசுவாங்க. ஸோ அந்த போல் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடுக்கிட்டு இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட கேளுங்க, யார் ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு தெரியல, குலதெய்வத்தை பிடிச்சிங்க, வேலை முடிஞ்சுங்க, அவங்க இதை விட பெரிய ஸ்பிரிச்சுவல் கைடு நம்மளுக்கு வேணுமா? நம்ம சாமி தானே, நம்ம அவங்க ரத்தம் தானே, நம்ம குலதெய்வத்தையே வேண்டிக்கிங்களேன், வேலை முடிஞ்சது, ரொம்ப சிம்பிளான வழி. இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கிங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடே அந்த தெய்வத்தினுடைய ரூபத்தில் வந்தாலும் உங்களுக்கு அது தெரிய போகிறதில்ல. பட் எனிவே, ஆக மொத்தம் லாஜிக் என்ன, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடுக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க. அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொட்டக்டிவ் லேயர் நமக்கு தருவாங்க. ஒரு ஒரு ப்ரொட்டக்டிவ் லேயர்னா என்னென்னா, ஒரு எனர்ஜி என்கல்ஃப் ஆகிருக்கும், நம்மளை சுற்றியும் நம்மளுடைய அந்த வெள்ளி இழையை சுற்றியும் அந்த எனர்ஜி வந்து சூழ்ந்திருக்கும். அப்போ யாருனாலையுமே அதை வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்க முடியாது. ஸோ சித்தர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தனியாகவே பொட்டன்ஷியல் இருக்குதுங்க, தப்பிச்சுக்க தெரியும், நம்மளுக்கு தெரியல கொஞ்ச நாள் வரைக்கும், அந்த நுணுக்கம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கைடினுடைய ஒரு ஹெல்ப்பை வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறதா சிறந்தது. ஸோ டபால் நான் உட்காந்து நான் வந்து வெளியே போகணும் வெளியே போகணும்னு நினச்சி வெளியே போகிறதுக்கு ஒரு சிலர்னால முடியும், பட் அந்த ஸ்பிரிச்சுவல் கைடுக்கிட்ட பேசி அவங்களோட பெர்மிஷன் வாங்கி அவங்களோட எனர்ஜி வாங்கிட்டு வெளியே போகிறதுங்கிறது தான் முடிஞ்ச அளவுக்கு அதுதான் சரியான ஒரு விஷயமும் கூட. ஸோ ஒரு குரு கிடைச்சார்னா சந்தோஷம், நீங்கள் புண்ணியவான், உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறாருங்கிறது. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆன்ம குருக்கிட்ட நம்ம கேட்கலாம். நம்ம என்றைக்குமே இங்கே தனியாலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் அவங்க கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நம்ம பயிற்சிகளையும் முயற்சிகளையும் எடுத்துக்கல, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா? ஸோ நம்மளை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, நம்மக்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க, மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பொறுமையாக இருந்தால் நமக்கு அது கேட்கும், கண் பார்வைக்கும் தெரியும், இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நமக்கு ஒரு ஒரு நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய உலகமே அங்கே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நினைக்கிறது இல்லை, அது உண்மை. அதனால்
இந்த ஒளி உடல் பயணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்ததுன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குருவே இப்படி மேலே இருக்கீங்க, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய அந்த அருளாற்றலையும் சக்தியும் எனக்கு வந்து நீங்கள் கொடுங்க. நான் இந்த மாதிரி மேல் வந்து பார்க்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து ஒரு ஆன்ம நிலையில் நான் முன்னேற்றம் அடைவதற்காக, அது ஒன்று தாங்க, காசு பணத்துக்காக தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, ஆன்ம நிலையில் முன்னேற்றம் அடைவதற்காக நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு வர்றேன், ஸோ அதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த மாதிரி பணிவாக கேட்டு அங்கெல்லாம் போய் திமிர் பேசக்கூடாது. இங்கே நம்மகிட்ட பேசிக்கலாம் என்ன வேணாலும், நீங்கள் கமெண்ட்டில் வந்து என்ன என்ன பண்ண போகிறான்னு கமெண்ட்டில் ஆயிரம் அடிக்கலாம், அதனால் எனக்கும் ஒரு யூஸும் இல்லை, உங்களுக்கும் ஒரு யூஸும் இல்லை, அங்கே அந்த பாய்ச்சாலெலாம் பழிக்காது, சரிங்களா? ஸோ அதனால் பணிவாக நல்லபடியாக எனக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக உதவுவார்கள். மேலே என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பாருங்கள், பார்த்தா தான் தெரியும், பார்த்தா தான் தெரியும், ரைட்? ஸோ இது தாங்க, இது தான் நான் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்ட விஷயம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கை தட்டி விடுங்க, ரைட்? நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதர்கள், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.